சென்னையில் ஆக்சிஜன் கேன்கள் விற்பனைக்கு வந்துவிட்டன. தூய காற்று என்ற பெயரில் விற்கப்படும் ஆக்சிஜன் கேன்கள் சென்னை வாசிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் நாம் கண்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் சில நிமிடங்கள் திகைப்பையும் உண்டாக்கியது. சென்னையில் உள்ள பூங்கா ஒன்றின் அருகே விற்பனைக்கு வந்துள்ள ஆக்சிஜன் கேன்கள் தான் இவை. காற்றை கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை வந்துவிட்டது என்பது ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி. டெல்லி, மும்பை போன்ற பெருநகரங்களில் ஆக்சிஜன் கேன்கள் ஏற்கனவே விற்பனைக்கு வந்துவிட்டன. அதேபோல் சில ஆன்லைன் விற்பனை தளங்களிலும் கிடைக்கின்றன. ஆனால் தற்போது பரவலாக வணிக ரீதியில் தூய காற்று அடைக்கப்பட்ட குடுவைகள் சென்னையிலும் விற்பனைக்கு வந்துவிட்டதை கண்கூடாக காண முடிகிறது. உலகின் பல நாடுகளில் காற்று மாசு அதிகரித்து சுவாசிக்க தகுந்ததாக இல்லாத சூழல் உருவாகிவிட்டது. இந்தியாவில் டெல்லிக்கு அடுத்தபடியாக சென்னையில் காற்று மாசுபாடு குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகரித்துவிட்டது. இந்த நிலையில் சுத்தமான காற்று என்று கூறி சென்னையில் உள்ள பூங்கா ஒன்றின் அருகே ஆக்சிஜன் கேன்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த கேன் ஒன்றின் விலை 650 ரூபாய். காற்று மாசுபாடு அதிகமுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள், சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் மட்டுமின்றி யார் வேண்டுமானாலும் இதனை பயன்படுத்தலாம் என்கின்றனர். இது என்னடா ஒரு ரூம் ஸ்ப்ரே மாதிரி ஒரு காத்த அடைச்சு விற்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் இருக்கு. இது வந்து காத்த வந்து அடைச்சு விற்கிறதுங்கிற ஒரு கன்செப்ட்ல பாக்காம இது வந்து அந்த நீடு உள்ளவங்களுக்கு, அதாவது ஆரோக்கியமா இருந்தாலும் சில நேரங்கள்ல அவங்களுக்கு அந்த நீடு இருக்கும். அந்த டயத்துல இது வந்து ஒரு ஜிம்லயோ ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர்லயோ இது இருந்தாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. காலை மாலை வேளைகளில் பூங்காவுக்கு நடைப்பயிற்சி வருபவர்கள் இவற்றை வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். என்னைக்கு மரங்களை வெட்டி மலைகளை எல்லாம் அழிச்சு நம்ம நாட்டை கெடுத்துட்டு இருக்கிறோமோ கண்டிப்பா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கண்டிஷனுக்கு வந்துட்டோம். அப்ப என்ன பண்ணணும் பேசிக்காங்கறத மக்கள் நீங்களே தான் உணரணும். ஸ்டார்டிங்ல நான் நினைச்சேன் என்ன காத்து அடைச்சு இருக்கிறாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் இது வந்து டீடைல பார்க்கும்போதுதான் தெரிஞ்சு இது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு SOS மாதிரி, அதாவது எமர்ஜென்சி டயத்துல வயசானவங்க மூச்சு திணறல் ஏற்படும், ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு வந்து 10 நிமிஷம் ஆகலாம், அந்த 10 நிமிஷம் அவங்களோட லைஃப். அந்த டயத்துல வந்து டெம்பரரியா வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தான் வச்சுக்கலாம், நாட் அ மெடிசன். காலையில ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஒரு பார்க்குக்கு அந்த மாதிரி ஒரு வாக்கிங் வந்தாலே ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். நம்ம எதுக்கு எல்லாத்தையும் தேடி போகணும், பணம் கொடுத்து நம்ம தேடி போகணுன்றது அவசியமே கிடையாது. எல்லாமே நமக்கு கிடைக்குதுன்னு போது அவங்கவுங்க வீட்டில் ஒரு 4-5 செடியை வளர்த்தாலே போதும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அட்மாஸ்பியரை நம்மளே வந்து காப்பாத்திக்கலாம். பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது ஜெனரல் பப்ளிக் அதுக்கு தான் நம்ம ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர, இது மாதிரி டெம்பரரி இதுல எல்லாம் வந்து எவ்வளவு நாள் வாங்கிட்டு இருக்க முடியும் இது மாதிரி. அதனால இது ஜெனரல் பப்ளிக்கு இது தேவையில்லைங்கறதே என்னோட ஒப்பீனியன். சுற்றுச்சூழல் மாசுபாடு நாளுக்கு நாள் பெருகி வரும் சூழலில் காற்றையும் காசு கொடுத்து வாங்கும் நிலை வந்திருப்பது எதிர்காலம் பற்றிய அச்சத்தினை உண்டாக்கி இருக்கிறது. ஏதோ நடக்கக்கூடாது நடந்த மாதிரி அதிர்ச்சியா இருக்குல்ல. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால சென்னை மாதிரியான நகரங்கள்ல குடிநீர் பாக்கெட்டுகள் விற்பனைக்கு வந்தபோது கூட இதே அதிர்ச்சி தான் நமக்கு இருந்தது. ஏன் இன்னும் சொல்ல போனா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க குடிக்கிற தண்ணியை கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வரும்னு. இந்த வரிசையில சுவாசிக்கக்கூடிய காத்தும் நாளுக்கு நாள் மாசுபட்டு வருது. அதனால இயற்கையில இலவசமா கிடைக்கக்கூடிய காத்த கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த நிலைமை இன்னும் தீவிரமாகிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்தாக வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில நம்முடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டா இனி வரும் தலைமுறையாவது இந்த அபாயத்திலிருந்து தப்பிக்க முடியும்னு நம்பலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் ரஞ்சித்.